வணக்கம். பல வருடங்களாவே இருந்த நாகரிகம் சம்பந்தமான ஒரு வரலாற்று குறிப்பையே மாத்தி அமைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுதான் கீழடி கிராமத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளும் அதனுடைய முடிவுகளும். மதுரைக்கு பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் கீழடி. இந்த கீழடி கிராமத்துல 2014 ஆண்டுலேயே மத்திய அரசோட தொல்லியல் துறை ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துறாங்க. அப்ப என்ன தெரிய வருது அப்படின்னா, அங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இதோட தொடர்ச்சியா அந்த ஆராய்ச்சியோட கண்காணிப்பாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறாரு. இங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனால இன்னும் நிறைய ஆய்வுகள் வந்து இங்க மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை விடுக்கிறாரு. ஆனா மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை நிராகரிச்சு திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனை தமிழ்நாட்டில இருந்து அஸ்ஸாமுக்கு வந்து இடமாற்றம் செய்யறாங்க. இந்த நிலையில தான் அங்க அகழ்வாய்வை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்காக தமிழ்நாடு மாநில அரசாங்கமே தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்புறாங்க. அன்னையில இருந்து 2018 வரைக்கும் அங்க ஆராய்ச்சிகள் நடந்த வண்ணமா இருந்தது. அந்த ஆராய்ச்சியில கிடைச்ச ஆதாரங்கள் பொருட்கள் எல்லாமே தலைசிறந்த ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்க பரிசோதனை செய்யப்பட்டு அது எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்ற முடிவுகள் எல்லாமே கடந்த வாரம் வியாழக்கிழமை தான், அதாவது செப்டம்பர் 19 தொல்லியல் துறை செயலர் திரு உதயசந்திரன் அவர்களால வெளியிடப்பட்டுச்சு. இந்த ஆய்வு முடிவுகளோட சிறப்பு அம்சங்களை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரலாற்று காலம் அப்படிங்கிறது கிமு 3 நூற்றாண்டிலிருந்து தான் துவங்குது அப்படிங்கிறது தான் இத்தனை காலமா நம்பப்பட்டு வந்தது. நகர நாகரிகம் அப்படிங்கிறது முதல்ல தோன்றியது தொன்மையான நாகரிகமா நம்பப்படுற சிந்து சமவெளி நாகரிகம் தான். இரண்டாவது நகர நாகரிகம் கங்கை சமவெளியில இருந்ததா சொல்லப்படுது. இந்த கங்கை சமவெளியில இருந்த நகர நாகரிகம் இருந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நாகரிகம் கிடையாது அப்படிங்கிறது தான் இத்தனை காலமா நம்பப்பட்டு வந்தது. ஆனா இப்ப ஆய்வுகளோட முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரிய வர்றது, கங்கை சமவெளியில எந்த காலகட்டங்கள்ல நகர நாகரிகம் இருந்ததோ அதே காலகட்டங்கள்ல தான் தமிழ்நாட்டிலையும் கீழடியில நாகரிகம் இருந்திருக்கு, அதுவும் நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஆய்வுகளோட முடிவுகள்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. கிமு 6 நூற்றாண்டுல கங்கை சமவெளியில இருந்த மாதிரியான நகர நாகரிகம் தமிழ்நாட்டிலையும் அதே காலகட்டத்துல இருந்ததற்கான சான்றுகள் தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. உதாரணமா அங்க தோன்றப்ப சுட்ட செங்கலாலான வீடுகள் இருக்கு, கழிவுநீர் போறதுக்குரிய வழிமுறைகள் இருக்கு, சுவர்கள் இருக்கு, கிணறுகள் இருக்கு. இந்த ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது நகர நாகரிகம் அங்க இருந்ததற்குரிய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது சிறப்பு அம்சம் என்னன்னா, இங்க கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள், இந்த எழுத்துக்களை தமிழ் பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் வரைக்கும் கணிக்கப்பட்டது என்னன்னா, இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பதிக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்களோட காலம் கிமு 5 நூற்றாண்டு அப்படிங்கிறது தான். ஆனா இந்த ஆய்வு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரிய வர்றது, இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இந்த மண்பாண்டங்களோட காலம் மேலும் 100 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது தான். அதாவது கிமு 5 நூற்றாண்டு அப்படிங்கிறது நம்ம நம்பிட்டு இருந்தது கிமு 6 நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மூணாவதா, அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச பானை ஓடுகள்ல இருக்க பெயர்கள் எல்லாம் பார்க்கும்போது 2600 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க வாழ்ந்த மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்றவர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வருது. இதுவே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாமே 2018 வரைக்கும் 4வது கட்டமா செய்யப்பட்ட ஆய்வுகள் தான். ஆனா இப்பவும் 5வது கட்டமா இந்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுதான் இருக்கு. இந்த 5வது கட்டமா செய்யப்பட்ட ஆய்வுல கூட எலும்புகளால செய்யப்பட்ட எழுத்தாணியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தந்தத்தால செய்யப்பட்ட சீப்பு, சதுரங்க காய்கள், பகடக்காய்கள், ஒரு சில ஆபரணங்கள்லாம் கூட கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறதும் நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகள்ல மீன் உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியான மீன் உருவம் தொன்மையான நாகரிகமா நம்பப்படுற சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கிற ஓடுகள்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணாதான் தெரிய வரும் அப்படிங்கிறது இந்த தொல்லியல் ஆய்வாளர்களோட கருத்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாமே இந்த கீழடியில கிடைச்ச பொருட்களை தலைசிறந்த ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி அங்க பரிசோதனை செய்யப்பட்டு கிடைச்ச முடிவுகள் தான். உதாரணமா ஒரு பொருள் எவ்வளவு பழமையானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கார்பன் டேட்டிங் அப்படின்னு ஒரு ஆய்வு செய்வாங்க. இத கரிம பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த சோதனைய அமெரிக்காவில இருக்கிற பீட்டா சோதனை கூடத்துக்கு அனுப்பி தான் இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாமே வந்திருக்கு. இதே மாதிரி கீழடியில கிடைச்ச பானை ஓடுகளை இத்தாலியில இருக்கிற பைசா பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி அங்க பரிசோதனை செய்யப்பட்டு அதோட முடிவுகள்லாம் வந்திருக்கு. இந்த அகழ்வாராய்ச்சியில கிடைச்ச எலும்பு துண்டுகள் எல்லாம் புனேல இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க சோதனை செய்யப்பட்டது. இந்த கீழடி ஆராய்ச்சியில இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, எந்த ஒரு இடத்துலயும் கடவுள் சம்பந்தமான, அதாவது கடவுள் வழிபாடு சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். 2600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் என்ன மாதிரியான தொழில்கள் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதுக்குரிய ஒரு சில ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. உதாரணமா இந்த அகழ்வாராய்ச்சியில நூல் நோக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு சில பொருட்கள் கிடைச்சனால அங்க வாழ்ந்த மக்கள் நெசவு தொழில ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது.
இதே மாதிரி அங்க கிடைச்சிருக்கிற நாணயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வணிக தொடர்புலயும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அப்படின்னா ரோம் நாட்டோட வணிக தொடர்புல அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. கீழடி ஆய்வுகளோட அடுத்த கட்டமா இதுக்கு பக்கத்துல இருக்கிற கொந்தகை, அகர, மணலூர் போன்ற இடங்கள்ல தொடர்ந்து அகழ்வாய்வு செய்யப்படும் அப்படின்னு தொல்லியல் துறை சார்ந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த கீழடி நாகரிகம் 2600 ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த ஆய்வுகளோட 4 கட்டங்கள்லயே வந்த முடிவுகள் இந்திய வரலாற்றையே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதுல 5வது கட்டமா இந்த அகழ்வாராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதோட முடிவுகளை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.